ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே எல்லா வயதினரும் செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள். இது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் அமையும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயிற்றுப்புண்கள், குடல் புண்கள், அல்சர். இது நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி வருது. அப்போ அல்சர் வரும்பொழுது நாம் சரியாக ஒரு உணவு எடுத்துக்கிட முடியாது, சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, நமது வேலைகளை அன்றாட வேலைகளை கரெக்டாக பண்ண முடியாது, அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டுரும். அந்த வயிற்று வலி வருகின்ற பொழுது நம்ம எந்த ஒரு செயலையுமே முழுமையாக செய்ய முடியாது. இப்போ இதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிகமான காரம் எடுக்கிறோம், அதிகமான உப்பு, அதிகமான புளிப்புத்தன்மை. இதை நம்ம முதல்ல உணவில், நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட உணவில், நீங்கள் உங்கள் இல்லத்தில் காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கிடணும். இது முதல் பழக்கமாக. பசிக்கும் பொழுது நிறைய நபர்கள் சாப்பிட மாட்டாங்க. பசி ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்துவோம். அப்போ நமது உடல் உள்ளுறுப்புகள் பசிக்காக தூண்டும் பொழுது அந்த அணுக்களுக்கு உரிய உணவுகளை கொடுக்க தவறிவிடுகின்றோம். அப்புறம் நம்ம எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா அதனால் அஜீரண கோளாறு ஏற்படும். அந்த அஜீரண கோளாறின் மூலமாக வயிற்று வலி ஏற்படுகின்றது. உடலுக்கு சரியான ஓய்வு கொடுக்கறதில்ல, நல்ல ஆழ்ந்த நிதிரை இல்லாமல் இருக்கும். நிறைய நபர்கள் இரவு ஆழ்ந்த நிதிரை இருக்காது. அப்போ நல்ல நிதிரை இருந்தால் தான் அந்த உடலில் உஷ்ணம் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த உஷ்ணம் சரியாக இல்லாததுக்கு காரணம் தூக்கமின்மை. அப்போ யாருக்கு அந்த தூக்கமின்மை இருக்கின்றதோ, இரவு தொடர்ந்து கண் விழித்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கும் அஜீரண கோளாறு ஏற்பட்டு புளிப்புத்தன்மை, குடலில் அசுத்தங்கள் ஏற்பட்டு வயிற்றுப்புண்கள் ஏற்படுது. இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள். இந்த காரணங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து இதுக்கு முதல்ல ஒரு ரெமடியை நம்ம எடுத்துக்கிடணும். பசிக்கும் பொழுது சாப்பிடணும், பசி எறிந்து சாப்பிடணும், சாத்வீகமான உணவு எடுத்துக்கிடணும், முடிந்த அளவு மைதாவினாலான உணவு புரோட்டாலாம் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்சர், வயிற்றுப்புண்கள், குடல் புண்கள் வராமல் நம்ம வாழ முடியும். இன்றைக்கு நம்ம அதனுடைய சிகிச்சையாக தான் முதிரைகளை பார்க்க போகிறோம். இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு, நிறைய நபர்களுக்கு அல்சர் பல நாட்களாக பல வருடங்களாக கூட இருக்கலாம், மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த மருத்துவரிடம் காண்பிக்கின்றீர்களோ அவங்களிடமே சொல்லி இந்த முதிரைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், யோகா பயிற்சி பண்ணுறேன், அதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மருத்துவத்தை காமிங்க, நிச்சயமாக உங்களுக்கு அந்த வயிற்றுப்புண்கள் ஆறக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அவர்களே மாத்திரையை கிராஜுவலாக நிப்பாட்டிடலாம். இரண்டாவது, இப்போ நம்ம நன்றாக தான் இருக்கிறோம், எந்த ப்ராப்ளம் இல்லை, குடல் இயக்கம் நன்றாக இருக்குது. இன்னும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் அசுத்தங்களாக தங்கக்கூடாது. அப்போ தங்காமல் இருக்கன்னா வருமுன் காப்போம். இந்த முதிரைகளை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் தான், காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நாம் எடுத்த உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் குடலில் தங்காமல் வெளியேற்றிவிடும். அதற்குரிய முதிரைகள் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி குடல்கள், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். எவ்வளவு வயதானாலும் நமக்கு அல்சர் அப்படிங்கிறதே வராது, வயிற்று புண்கள், வயிற்று வலி வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது பானை முதிரை. இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகலும் நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த முதிரை ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 4 விரல மேலே வச்சுருக்காங்க, கட்டை விரல அடியில் வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த விரலில் 4 விரலில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அல்சர், வயிற்றுப்புண்கள் உள்ளவங்க 5 மினிட்ஸ் பயிற்சி பண்ணுங்கள்.
உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி. வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு அப்படியே அந்த பகுதியில், வயிற்று உள்பகுதியில் அப்படியே வச்சு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்து சமித்து முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலோடு இணைக்க போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல், பெருவிரல், நுனி. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்த முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை மறைச்சிக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில், பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம், மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையிலையும் உங்கள் உணர்வு சிறுகுடல், பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்கள் உணர்வு அப்படியே வயிற்று உள்பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி 2 நிமிடங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகள் அப்படியே முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ சீத்தளி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குளிர்ச்சி வகை பயிற்சி பண்ண போகிறாங்க. மூச்சு பயிற்சி. 2 கையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாஸ்ட்ரலியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வழியே வந்துடணும். மூச்சு வழியே விடும்போது வயிறு உள்ளே போய்கிடணும். மூக்குழியாக மூச்சு வழியை விடுங்க. மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குழியாக மூச்சு வழியை விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. உங்கள் உணர்வு அப்படி வயிற்று உள்பகுதி, இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பானை முத்திரை. அந்த 4 விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மாலை 2 வேளையும் 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் டைம் இருந்தால் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சமித்து முத்திரை. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வரலாம் இணைக்கிறாங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை பெருவரல்னால் மோதர் வரல முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நீர்கள் இந்த பயிற்சியோடு சேர்ந்து மாதுளம்பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இளநீர் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. அதிக காரம் உப்பு குறைச்சிக்கோங்க. பசி எடுக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 7:30 எட்டு மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வயிற்றுப்புண், அல்சர், குடல் புண் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.